விழுப்புரம் மாவட்டம் மரக்கணம் அருகே நொச்சுக்குப்பம் மீனவர் பகுதியை சேர்ந்தவர்தான் கோவிந்தராஜின் மகனான தேவன்ராஜ், வயது 13. கடந்த 9ஆம் தேதியன்று இவன் மாயமானான். புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறுவனையும் தேடி வந்தனர். விசாரணையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷ், வயது 20 என்பவன்தான் சிறுவனை அழைத்துச் சென்றதும் தெரியவந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் தேவன்ராஜை அபினேஷ் கொலை செய்து நொச்சுக்குப்பம் காட்டுப் பகுதியில் புதைத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மரக்காணம் வட்டாட்சியர் உஷா முன்னிலையில் போலீசார் நேற்று சிறுவனின் உடலையும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனையும் செய்தனர். பின்னர் சிறுவனின் உடலை போலீசார் உறவினர்களிடமும் ஒப்படைத்தனர். கொலை காரணம் குறித்து கைதான அபினேஷ் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில், கடந்த 2 வாரத்திற்கு முன்பு என் தந்தை கலைமணியும் தேவன்ராஜின் தந்தையான கோவிந்தராஜும் சீட்டு விளையாடினார்கள். இதில் இருவருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக தேவன்ராஜியின் அண்ணன் எனது தந்தையை அடித்து விட்டான். இதனால் அவர்களின் குடும்பத்தை பழிவாங்கும் நோக்கத்துடன் தேவன்ராஜை கழுத்தை இறுக்கி கொலை செய்து உடலை புதைத்து விட்டதாக கூறியும் உள்ளார். இந்நிலையில்தான் போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியும் உள்ளன. அபினேஷ் ஒருணை சேர்க்கையில் நாட்டம் உடையவராம். இந்நிலையில்தான் முன் விரோதத்தை மனதில் வைத்து கொண்டு சிறுவனான தேவன்ராஜையும் அவர் காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று ஓரினைச் சேர்க்கைக்கு வற்புறுத்தியும் உள்ளார். சிறுவன் மறுத்ததால் சரமாரியாக அடித்தும் உள்ளார். பின்னர் அவனது சட்டையை கலற்றி கழுத்தை இறுக்கியும் உள்ளார். மேலும் தலையிலும் கல்லால் தாக்கியும் உள்ளார். இதில் இறந்த சிறுவனின் பிணத்துடன் அபினேஷ் ஓரினைச் சேர்க்கையிலும் ஈடுபட்டும் உள்ளார். தொடர்ந்து பயந்து போன அவர் சவுக்குத்தோப்பு அருகில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் குழி தோண்டி புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல ஊருக்கும் வந்துவிட்டார். மேலும் கடந்த ஆண்டும் இதே போல ஒரு சிறுவனை அடித்து கொன்றதும் தெரிய வந்துள்ளது. கொலையான அந்த சிறுவனின் பெயர் ரினேஷ், வயது 11. இவனையும் சவுக்கு தோப்புக்கு அழைத்துச் சென்று செல்போனில் ஆபாச படம் பார்த்து ஓரினைச் சேர்க்கையில் ஈடுபட்டாராம். பின்னர் சிறுவனை அடித்து கொன்று பிணத்தையும் அங்கேயே வீசிவிட்டு சென்றுள்ளார் என்பதும் போலீசில் விசாரணை தெரியவந்தது. இதையடுத்து அபினேஷை போலீசார் கைது செய்து திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.